Step one, wake up early, gonna rise with the sun. Step two, get some good, some food in you. Step three, think real hard about what you wanna be. Step four, fuck everybody, just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 Yo, set your affirmations, aspirations. I got shit to do, the aftermath of preparation. Good food, good mood, blood in circulation. One step at a time. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதேரியா தமிழ். நம்ம ஆல்ரெடி வந்து லைவ்லேயும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட அபுதாபி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி இன்றைக்கி, ஸோ ஜான்வரி. நம்ம ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் ரோட்டில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அல்வாஹதா மாலுக்கு அப்படியே பேங்க் சைடில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான லொக்கேஷன், பஸ் ஸ்டாப்பும் நியர்பை தான். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணால் பண்ணிட்டு இருக்காங்க. துபாய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க நம்ம கூட வந்து பக்கபலமாக இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு விஐபிஸ் அவங்க தான், அவங்க தான் இன்றைக்கி வந்து ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க நம்மளுடைய அபுதாபி ரெஸ்டாரண்ட்டு. கை காமிச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் எப்படி இருக்கு, உங்களுடைய மனசு எப்படின்னா சொல்லுது. நம்ம ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சோமா, நம்ம 3.5 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன யோசிச்சோன்னா, நம்மளுக்கு ஒரு 50,000 இன்கம் வந்து ஆளுக்கு 25,000 எடுத்துக்கலாம், ப்ளஸ் அது மூலியமாக வர ஆர்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது லாஸ்ட் இயர் வந்து மார்ச்சில் துபாய் ரெஸ்டாரண்ட்டு, இதே அதான் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் பண்ணியிருக்கோம். 9 மாதத்தில் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதுதான் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்கள் மனசு யோசிச்சிங்களா இந்த மாதிரி அப்படின்னு? இல்லை, யோசிக்கிறேன். நான் நிறைய வீடியோ வரமாட்டார், மோஸ்ட்லி வீடியோவில் தௌஃபிக் வரமாட்டார், என்னோடய பார்ட்னர் இவர் தான் சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணார். சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து இன்னொரு அடிஷ்னலாக கேமராமேனை வந்து ஜாயின் பண்ணதால் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு வந்து எடிட்டிங் தெரியும், நான் கேமராமேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹையர் பண்ணோம் லாஸ்ட் மந்த்து. ஸோ அதனால் இவர் கையில் கேமரா இருக்கு பாருங்கள், கேமரா காமிச்சிருங்க. இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட 11 மணிக்குள்ளே ஒரு 250-300 கிலோ பிரியாணி செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு. என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு பார்ப்போம். கிச்சன் போகலாமா? கிச்சன் கேப் ஒன்று கொடுங்கப்பா. ஸோ அங்கே ரிப்பனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து உழைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த உழைப்பு தான், நம்ம என்னதான் சம்பளம் கொடுத்து என்னதான் பண்ணாலும் அந்த மனசார வேலை செய்கிறது இருக்குல்ல, அது வந்து என்னோடய ஸ்டாஃப் கிட்ட வந்து எனக்கு கிடைச்சது. மக்களே, ஹாப்பியா? சந்தோஷமா? ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி சந்தோஷமா? இதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்களே தான் ரிப்பன் கட் பண்ணணும், சரியா? இருக்கா? குட் குட் குட். இப்போ என்ன டைம்? இப்போ 9:30 ஆரம்பிச்சிருந்தா கிட்டத்தட்ட திக்க வேண்டியது பிரியாணி. சூப்பர். ஆமூர் பிரியாணி ரெடியா? அடாடா, வாங்க வாங்க. கேமரா கிங்ஸ்டன் தவர் 65 நிற்கவே கூடாது. லாஸ்ட் டைம் நம்ம ஓப்பனிங்கில் என்ன ஆச்சு, 65 நம்மளால் கொடுக்க முடியல, நிற்கவே கூடாது. எத்தனை கிலோ நாங்கள் 300 கிலோ வாங்கியிருக்கு, 300 வருது. ஆம்பூர் பிரியாணி மணக்குது. ஆம்பூர் பிரியாணி தம் போட்டிருக்காங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணுறது மட்டன் பாஸ்மதி ரைஸ் தம்மு. சூப்பர்.
வா, காலைல டிஃபன் வேற சாப்பிடலப்பா. எப்படி மூடிடுங்கப்பா, மூடிடுங்க. ஓகே ஓகேப்பா, சீக்கிரம் நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்டாப்பே ஆகுது. இப்போ இன்றைக்கி ஓப்பனிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 o'clock to 11 o'clock கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அபுதாபியில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் பிரியாணி கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட துபாய் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து காலையில் 11 நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம பிரியாணி தரும். அப்புறம் வந்து இங்கே நூன் இருக்குது. நீங்கள் நூனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். அதனால் வந்து வர முடியாதவங்க வந்து நூனில் கூட தண்ணி கொதிக்குதா, அரிசி விட போகிறீங்களா, விடுங்க விடுங்க விடுங்க. ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வைக்கணும், கொஞ்சம் நேரம் ஷேக் பண்ணணும், சரியா? ஓகே, நம்ம கிச்சன் வெளியில் போயிட்டு ஒரு டீ சாப்பிடுவோம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லோரும் வருவாங்க ரெஸ்டாரண்ட். அவங்கள கவனிக்கணும். நான் லைவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறது இல்லை, அதனால தான் வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வந்துருக்கேன், எதுவும் பற்றக்கூடாதுன்னு. ஸோ அவங்க கூட வந்து மீட் பண்ணி எல்லோரும் கூட பேசணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட், துபாய் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. நாங்கள் அபுதாபிலேருந்து வந்தோம் பாய், உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 3 நாளைக்கு நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன். ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பாடு சொல்லுங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வரோம், கூட்டிட்டு வருவோம். நாங்கள அபுதாபில உங்களுக்காக தான் இங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்க, அப்ப கூட்டி வந்து தான் ஆவணும். நீங்க அபுதாபி தானே? அப்ப அடிக்கடி வாங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ணிறோம் நம்ம ரெஸ்டாரண்ட்லயா? சரி, சேனல் பேர் என்ன? ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர். ஓ, ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க பிரியாணி. எப்படி இருக்குங்க பிரியாணி? நன்றி. சந்தோஷம். லீவ் போட்டீங்களா? எங்க அபுதாபில தான் இருக்கீங்களா? அபுதாபில இருந்து 4 தடவை வந்தீங்களா? இதுக்கப்புறம் வர வேணாம், இங்கதான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அபுதாபி தானா? சரி சார், பாத்துமா பாத்துமா. ஓகேண்ணா, பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கு, ஃபீட்பேக் சொல்லுங்க. லைவ் பாத்தீங்களா? நீங்க டெய்லி பிரியாணி தான் இப்போ
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ஒரு ஒரு போட்டோ பாய். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம். நைஸ் மீட்டிங் யூ. ஹாய், உங்க ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்படி வந்துருங்க. நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ 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 ஸோ மச். தம்பி, எப்படி இருக்கீங்க? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? வாங்க. நைஸ் நைஸ் மீட்டிங் யூ. பிரியாணி தான். ஓகே, தேங்க்யூ. இல்லை இல்லை, அடுத்தடுத்தது மெனு ஆட் பண்ணுவோம். நம்ம மந்தி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் தேங்காய் பால் சோறு, மீன் குழம்பு இதெல்லாம் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. வீட்டுக்கு எடுத்து நிம்மதியாக சாப்பிட்றேன். ஓகே, சி யூ. நன்றி. இல்லை, வாங்க என்கிட்ட வாங்க. எப்படி வாங்க? சரிங்க, எல்லாரும் சரிங்க. ரொம்ப சந்தோஷம் நான் வந்ததுக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ. இன்னொஃபா, எப்படி இருக்கிறாய்? வாலிகம் சலாம். இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கொடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க, சேர்ந்து கொடுங்க ரெண்டு பேரும். நான் என்னோட பிரதர். நான் நிறைய வீடியோவில் அந்த கார் வாங்கின வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் ரிஃபாயி. எனக்கு வந்து எப்படின்னா, கூட பிறக்கலனாலும் எனக்கு இவர் வந்து என்னோட சொந்த தம்பி மாதிரி. நம்ம ரெஸ்டாரண்ட் அபுதாபிக்கு வந்திருக்காரு, துபாயிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. பிரியாணி நம்ம பொறுமை சாப்பிடுவோம். ரயான் ரயான், ஒரு கை காமிங்க. போறேன். நம்ம யாட்சில் ட்ரை பண்ணுங்கள். ரீசனபுளான ஒரு ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, சபார் பாய் பார்க்குறதுக்கு நான் வந்து நான் பார்க் பண்ணு ஒரு நாள் எதிர்பார்க்கல. கனவு, என்னுடைய கனவு பழுத்திருக்குது. நான் ஒரு ஹீரோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் சந்தோஷம். 60 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு மனசு திருப்தி இல்லை. 600 பேருக்கு வேலை கொடுக்கணும். இன்னமும் ரொம்ப ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுங்க, எல்லாருக்கும் வேலை கொடுங்க, எல்லோரும் பொழைச்சிக்கட்டும். அது உங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோ பேருக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். 65 சூப்பர். இப்போ அடிக்கடி வருவீங்களா இங்கே பிரியாணி சாப்பிட? அம்மா வீட்டில் பிரியாணி செஞ்சால் நல்லா இல்லைன்னு சொல்லணும். ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லணும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஃபுட்டு வந்துருச்சா உங்களுக்கு? எப்படி சாப்பாடு எப்படி? சரிங்களா, நம்ம யூடியூபர்ஸ் ஃபுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மீட் எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா வெந்திருந்ததா? தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஷர்பத்து? ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் போட்டு, சாஃப்ரானு அந்த மாதிரி போட்டு, சின்தான ஒரு ட்ரிங்க் அது. ஆமாம்மா, இளநீர், பால், தேங்காய் பூ இருக்கும் அதில். மீட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கா? சிக்கன் 65 நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ, எனக்காகவே வந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வரும்போது நிறையா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சது, அதை விட மனசும் திருப்தியாக இருக்குது. ஹலோ சார். ஹலோ அபிஸ், நல்லா இருக்கா? பாப்பா பிடிச்சிருக்கா? ஃபுட்டு பிடிச்சிருக்கா? சிக்கன் 65. ஓகே குட், தேங்க்யூ தேங்க்யூ.
காலையில் ஆரம்பித்தது. இப்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:00 ஆகிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைவ்லேயும் சொன்னேன் அந்த வீடியோலையும் சொன்னேன், எப்படியாவது ஒரு 500 கிலோ பிரியாணி சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் 375 கிலோ பிரியாணி சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் டைம் இருக்குது. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் 12 மணி வரைக்கும் வருவாங்க டின்னருக்கு எல்லாருமே. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்குது. ஷார்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்தாங்க. பிரியாணி எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? செம்மையாக இருந்தது. ஓகே, பிரியாணி செம்ம 65 நல்லா இருந்தா. ஓகே, இவங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேன் அவ்வளோதான், நீங்கள் விட்டு போங்க, நம்மளுக்கு பாண்டிங் ஆகிடுச்சு, என்னை கட்டி பிடிச்சிட்டு என் கூட இருக்கட்டும், என் கூட இருந்தால் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஓகேவா, டேஸ்டியா பார்த்துருக்காங்க. ஓகே, எல்லாம் குட்டி குட்டி ஃபேன்ஸ் நிறைய காலையிலேருந்து வந்து நான் குட்டி ஃபேன்ஸை சந்திச்சது தான் அதிகம். ஜிஎம்சியில் போகலாமா, ரவுண்டு போகலாமா, ஜிஎம்சியில் போகலாமா? நீங்கள் வளர்ந்த ஜிஎம்சியில் ரோஸ் ரைஸ் வாங்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ், ரைட். எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஓகே, ஒரு 8 மணிக்கு ஒரு நான் பேசினேன், மறுபடியும் இப்போ வந்து 10, இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு. இப்போ வந்து ஒரு 425 கிலோ பிரியாணிக்கு மேலே சேல் பண்ணியிருக்கோம். அண்ட் சிக்கனும் வந்து ஒரு 200 கேஜி கிட்டத்தட்ட, பெப்பர் சிக்கன் 65 இதெல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து சொன்ன மாதிரி நல்ல சப்போர்ட்டு, நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஸோ நாளைக்கு சண்டே வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். அதனால் வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் வந்து நிறையாவே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் அல்வாதா மாலுக்கு ஆப்போசிட்டு, அண்ட் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த அட்னாக் பெட்ரோல் பங்க்கு அண்ட் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அபுதாபியில் அந்த காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். ஏதாவது கெட் டுகெதர், ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் எதாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் வந்து நூன்லேயும் நம்ம ஆப் இருக்குது, நீங்கள் வந்து நூனில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். அப்படியும் இல்லை உங்களால் வர முடியல, நூனில் ஆர்டர் கொடுக்க முடியல அப்படின்னா, நான் வந்து என்னோடய சேனலில் துல்லியமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன விற்குதோ எல்லாமே நான் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன அளவு எதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கூட பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.